புதிய ரூபாய் நோட்டுகளை பதுக்கி சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்ட தொழிலதிபர் சேகர் ரெட்டி, சீனிவாசுலு, பிரேம்குமார், திண்டுக்கல் ரத்தினம், புதுக்கோட்டை ராமச்சந்திரன் ஆகியோரை சிபிஐ கைது செய்தது. 5 பேரும் ஜாமீன் கோரி மனு அளித்தனர். இதில் ரத்தினம் மற்றும் ராமச்சந்திரனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. சேகர் ரெட்டி, சீனிவாசுலு, பிரேம்குமார் ஆகிய மூவருக்கும் ஜாமீன் மறுக்கப்பட்டது. இந்நிலையில் இம்மூவரின் நீதிமன்ற காவலை மார்ச் 14 தேதி வரை நீட்டித்து சிபிஐ நீதிமன்றம் செவ்வாயன்று உத்தரவிட்டது.